தவறான சிகிச்சையால் காலை இழந்த கால்பந்து வீராங்கனை கவலைக்கிட. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் குடும்பத்தினர் திரண்டதால் பதற்றம். அசம்பாவிதத்தை தவிர்க்க போலீஸ் பாதுகாப்பு. திருமணத்திற்கு வற்புறுத்தியதால் காதலியை 35 துண்டுகளாக வெட்டி கொலை செய்த காதலன். டெல்லியில் அரங்கேறிய பயங்கரம். திருமணத்திற்கு வற்புறுத்திய காதலியை கூறு போட்டு படுகொலை செய்த காதலன் கைது. வெட்டப்பட்ட உடல் பாகங்களை பிரிட்ஜில் வைத்து 18 நாட்களாக பல்வேறு இடங்களில் வீசிய கொடூரம். இந்தியாவில் பிஎல்சி மீடியா பிளேயர் மீதான தடை நீக்கம். 9 மாதங்களுக்கு பிறகு ரத்து செய்வதாக மத்திய அரசு அறிவிப்பு. மெட்டா ட்விட்டர் நிறுவனங்களை தொடர்ந்து ஊழியர்களை பணி நீக்கம் செய்யும் அமேசான். 10,000 பேரை பணி நீக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல். உத்தரகாண்டில் பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து கவிழ்ந்து விபத்து. 2 பேர் உயிரிழப்பு, பலர் படுகாயம். மாநில அரசுகள் சம்மதித்தால் பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டியின் கீழ் கொண்டுவர தயார். மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அறிவிப்பு. குஜராத்தில் பாஜக ஆட்சி அமைத்தால் முதலமைச்சராக பூபேந்திர பட்டேல் மீண்டும் பொறுப்பேற்பார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தகவல். குடியரசுத் தலைவர் குறித்து திரிணாமுல் காங்கிரஸ் அமைச்சர் சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்த விவகாரம். தனது அமைச்சரின் செயலுக்காக மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி பகிரங்க மன்னிப்பு கோரினார். G20 உச்சி மாநாடு இந்தோனேஷியாவில் இன்று தொடக்கம். பிரதமர் மோடி உட்பட உலக தலைவர்கள் பலர் பங்கேற்பு. G20 மாநாட்டில் பங்கேற்க இந்தோனேஷியா சென்ற பிரதமர் மோடி பாலி நகர விமான நிலையத்தில் பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு. இந்தோனேஷியாவில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், சீன அதிபர் ஜி ஜின்பிங் சந்திப்பு. தைவான் யுக்ரைன் பிரச்சினைகள் தொடர்பாக 3 மணி நேரம் ஆலோசனை. கனமழை காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி, தரங்கம்பாடி வட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. மயிலாடுதுறை மற்றும் குத்தாலம் வட்டங்களில் வழக்கம் போல் பள்ளிகள் இயங்கும் என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. மாண்புமிகு அம்மா இருந்திருந்தால் இன்னும் முன்கூட்டியே விடுதலையாகியிருப்போம். ராஜீவ் வழக்கில் விடுதலையான நளினி பேட்டி. மத்திய அரசிடம் இருந்து ஒப்புதல் கிடைத்தவுடன் சாந்தன், ராபர்ட் மையர்ஸ் உள்ளிட்டோரை தாய்நாட்டிற்கு அனுப்ப நடவடிக்கை. திருச்சி ஆட்சியர் பேட்டி. வேலூர் சிஎம்சி மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் ராகிங் செய்யப்பட்ட விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரணை. குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் 7 சீனியர் மாணவர்களும் டிஸ்மிஸ் செய்யப்படுவார்கள் என மருத்துவமனை நிர்வாகம் உறுதி. பழங்குடி இருளர் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு. 1.5 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த காவல்துறை ஆய்வாளர் விழுப்புரம் நீதிமன்றத்தில் சரண். கள்ளக்குறிச்சி பள்ளியில் உயிரிழந்த மாணவி பயன்படுத்திய செல்போனை ஒப்படைக்க தந்தைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
செல்போன் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய சிபிசிஐடிக்கு உத்தரவு. நடிகை மீரா மிதுனுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்ப மத்திய குற்றப்பிரிவு போலீசார் முடிவு. பட்டியலின மக்களை இழிவாக பேசிய வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளியே வந்த மீரா மிதுன் 2 மாதங்களாக தலைமறைவாக உள்ளதால் நடவடிக்கை. ராமஜெயம் கொலை வழக்கில் உண்மை கண்டறியும் சோதனைக்கு பிரபல ரவுடிகள் 13 பேரில் 8 பேர் ஒப்புதல். மேலும் 4 ரவுடிகளை 17ஆம் தேதி ஆஜர்படுத்த உத்தரவு. கட்டாய மதமாற்ற நடவடிக்கைகளால் நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல். கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். நிலவில் மனிதன் நீண்ட காலம் தங்க வாய்ப்புள்ளதா? ஆர்டெமிஸ் 1 விண்கலம் வரும் 16ஆம் தேதி விண்ணில் ஏவும் நாசா. ட்விட்டர் ஊழியர்கள் மீண்டும் பணி நீக்கம். பணியில் உள்ள ஒப்பந்த தொழிலாளர்களை முன் அறிவிப்பின்றி நீக்கிய எலன் மஸ்க். சீனாவில் தானியங்கி டிரைவிங் முறை கட்டுப்பாட்டை இழந்ததால் அசுர வேகத்தில் சென்ற டெஸ்லா கார் மோதி 2 பேர் பலி. மிகவும் பாதுகாப்பானவை என விளம்பரப்படுத்தப்பட்ட டெஸ்லா கார்கள் அடிக்கடி விபத்தில் சிக்குவதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி. ரஷ்ய ராணுவம் வெளியேறிய யுக்ரைனின் கர்சன் நகருக்கு அதிபர் செலான்ஸ்கி வருகை. நகரிலிருந்து ரஷ்ய ராணுவம் வெளியேறியது போர் முடிவுக்கான ஆரம்பம் என கருத்து. தமிழக செஸ் வீரர் பிரக்ஞானந்தா மற்றும் துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை இளவேனிலுக்கு அர்ஜுனா விருது. வரும் 30ஆம் தேதி விருதுகளை வழங்குகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. டி20 உலகக்கோப்பை தொடர் அரையிறுதியில் தோல்வியை தழுவிய நிலையிலும் தரவரிசையில் முதலிடத்தை தக்க வைத்தது இந்திய அணி. சாம்பியன் பட்டம் வென்ற இங்கிலாந்து 2ஆம் இடத்தையும் பாகிஸ்தான் 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளது. ராஜமுருகன் இயக்கத்தில் கார்த்தி நடிக்கும் ஜப்பான் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியானது. வித்தியாசமாக தோற்றமளிக்கும் கார்த்தியின் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரல். தனது செல்ல நாய்க்குட்டியை போஸ் கொடுக்க சொல்லி கெஞ்சும் நடிகை கீர்த்தி சுரேஷ். ரசிகர்களை கவரும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல்.